ஹாய் கைஸ், நான் சுதீக். ஸோ யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆச்சு எனக்கு. ஸோ ரொம்ப அடிப்பட்டு என்னால் எதுவும் பண்ண முடியல, வீடியோ எதுவும் பண்ண முடியல. ஸோ அதுக்கு முன்னாடி நான் நிறைய ஐடியா பண்ணி வச்சுருந்தேன், இந்த மாதிரி கண்டென்ட் யூஸ் நிறைய கண்டென்ட் யூஸ் இந்த மாதிரி பண்ண ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். பட் இந்த ஆக்சிடென்ட் விஷயத்தை தாண்டி இதெல்லாம் எதுவும் பண்ண முடியல. ஸோ இப்போ நான் எங்கே இருக்கோம் அப்படின்னா, நாகூரில் இருக்கோம். ஸோ நாகூர் நேற்று நைட்டு வந்தது. ஸோ உங்கள் லாட்ஜ் பிடிச்சி லாட்ஜ் தான் நாங்கள் இப்போ தங்கியிருக்கோம். ஸோ நேற்று சனி அலப்பறை பண்ணியாச்சு. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் கூட சொல்லலாம், இந்த கண்டென்ட் ரொம்ப உங்களுக்கு சமோசமாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இப்போ என்ன, நான் மட்டும் வரல, நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே ஒன்றா தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்க்கும்போது, இந்த ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ யாருன்னு காட்டுறோம். ஸோ ஹபீப் ஃப்ரெண்ட், நீங்கள் ஒரு ஒரிஜினல் வெப் சீரிஸில் பார்த்துருப்பீங்க, வேறு முக்கியமான கேரக்டர் அப்படின்னா சலீம் பாய். சலீமான ஒரு முக்கியமான கேரக்டர், இவர் முக்கியமான ஒரு உண்மையான நேம் வந்து ஹபீபுர் ரஹ்மான். இவர் ஆலிம், ஒரு 7 வருஷம் கஷ்டப்பட்டு படித்து இவர் ஆலிமாக இருக்காரு. அதனால் இவரும் இந்த இடத்துக்கு முன்னாடி வந்திருக்காரு. ஸோ நான் இங்கே வரல, சின்ன வயசில் ஆசைப்பட்டு இருந்தேன். ஸோ இவர் மூலியமாக தான் சரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிளம்புறான்னு சொல்லிட்டு நானும் கலந்து வந்தேன். இன்னொரு ஆள் அப்படின்னா காதர் ஹுசேன், இவனு பார்த்துருப்பீங்க. இவர் அந்த வெப் சீரிஸில் ஒரு 2-3 ஷார்ட் வந்திருப்பார், என் கூட வந்து கண்டா ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இவரும் பார்த்துருப்பீங்க, அப்போ வந்து தெளிவாக மூஞ்சி பார்க்காம இருக்கலாம், பட் இப்போ பார்த்துக்கோங்க. ஒரு மெடிக்கலில் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, என்ன ஃபார்மசி ஃபார்மசியில் இதாக இருக்காரு. ஸோ இப்போ நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் ஒரு வந்திருக்கோம், 4 வந்திருக்கோம். ஸோ என்ன மாதிரி ஒரு கண்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே ஒரு நாகூர் தர்கா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நாகூர் தர்கா அப்படிங்கிற விஷயம் வந்து. ஸோ அவரை பற்றி, அவருக்கு பின்னாடி உள்ள விஷயங்கள், ஹிஸ்ட்ரி என்ன நிறைய இங்கே வந்து அடங்கியிருக்கும். அவருக்கு பல ஹிஸ்ட்ரி, பல ஹிஸ்ட்ரின்னு விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அது விஷயமாக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் நான் அவங்களுக்காக ஒரு கேப்சர் பண்ணி, ஸோ அதுதான் அது சம்மந்தமாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, பல விஷயங்கள்லாம் விசித்திரமான விஷயங்கள்லாம் நான் வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போகிறவங்க தான் சொன்னாங்க, மேலே இவங்களுக்கு இவங்க பின்னாடி உள்ள விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஓரளவு கொஞ்சம் த்ரில்லிங்காக போகணும்னு நினைக்கிறேன். ஸோ த்ரில்லிங்காக அந்த வீடியோ கிடையாது, முக்கியமாக ஜாரத் பண்ணுறதாக நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அந்த டைமில் அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லணும், அவங்க யார் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லணும்னு நிறைய ஆசைப்பட்டு தான் அந்த வீடியோ நான் மேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இது என் சேனலில் ஃபஸ்ட்டு விளாக் தான். இதுக்கு முன்னாடி போஸ்ட் விளாக்ல பார்த்துருப்பீங்க, அதுக்கு வந்து வெப்சீரிஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு நானும் உட்காந்து நான் பேசியிருப்பேன். ஸோ இப்போ நாகூர் ஃபஸ்ட் டைம் ஒரு விளாகிங்னா, ஸோ அது இங்கே மட்டும்தான். நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஒரு உள்ளக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. முடிச்சுட்டு அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அவங்க தாயார், அவங்களோட அவங்க பயன்படுத்தின பொருட்கள், மியூசியம் மாதிரி ஒரு சில விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஸோ அதுக்கும் அது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு சம்மந்தமான ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நானும் பார்த்த மாதிரி இருக்கும், ஸோ உங்களுக்கு அது காட்டின மாதிரி இருக்கும். ஸோ நாங்களும் வந்து நிறைய பேர் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது விஷயமாக அவங்க ஹிஸ்ட்ரி அப்படிங்கிட்டு பார்க்கும்போது, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு சில விஷயங்கள்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்லாம் நம்ம ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருவாங்க. இதுக்கப்புறமேலே நாங்கள் போயிட்டு இப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. ஸோ ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து பேச இல்லாமல் அப்படியே உங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ கையிலலாம் உங்களுக்கு என்ன என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் வீடியோவில் போயிட்டு மீனா விஷயம் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விளாகிங்கே இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீடியோவில் கட்டுற எல்லா விஷயத்தையும் வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க. அதே நேரம் நான் சொல்கிற விஷயத்தையும் காது கொடுத்து கொஞ்சம் கேட்டுகிட்டே வாங்க. இவங்களை பற்றி சொல்லும் அப்படின்னா எவ்வளோ வேணால் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். எனக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நான் இந்த ஒரே வீடியோவில் அவங்க சொல்லி முடிக்க முடியாது. ஸோ அதுக்கான வீடியோவும் பெரிய வீடியோ நான் எடுக்கலை. ஸோ அதனால் இவங்க ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஞ்சம் பாட்டாக எடுத்து கொஞ்சம் சொல்கிறேன். ஸோ காது கொடுத்து கேட்டுகிட்டே வாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நாளை பின்னா நீங்களே இந்த தர்காவுக்கு வந்தால் கூட நாளைக்கு அவங்களோட பையனுக்கோ இல்லை அவங்க பொண்ணுக்கோ இல்லை சின்ன சின்ன குட்டிஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த விஷயத்தை சொன்னால் மட்டும்தான், ஸோ நாளைக்கு அவங்க பெரியாளாகி இந்த தர்காவுக்கு வரும்போது தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் முக்கியமாக இந்த வீடியோ எடுக்க காரணமே. சரி ஓகே, இவங்களை பற்றி இப்போ கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிடலாம். இவங்க பேர் என்னென்னு பார்க்குறப்ப, ஹஜரத் சாஹுல் ஹமீத் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிறது தான் இவங்க பேர். இவங்க அப்பா பேருன்னு பார்க்குறப்ப, ஹஜரத் சையீத் ஹசன் குத்தூஸ் சாஹிப் அப்படிங்கிறது இவங்க அப்பா பேர். இவங்க அம்மா பேருன்னு பார்க்குறப்ப, ஃபாத்திமா பீபி அப்படிங்கிறது இவங்க அம்மா பேர். இவங்க எப்போ பிறந்தாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, பிறை 10 ஜமாத்துல் ஆஹின் மாதத்தில் பிறந்திருக்காங்க. ஹிஜ்ரி 910 பிறந்திருக்காங்க.
அதே நேரம் இவங்களும் சரி இவங்க குடும்பத்தார்கள் அனைவருமே சரி எல்லாருமே நாயகம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வழிமுறைகள் தான் வந்திருக்காங்க. ஒன்று சப்பனா சொல்லப்போனால் அவங்களோட குடும்பத்தில் தான் இவங்க வரிசையாக வந்திருக்காங்க. அதுக்கு என்ன ஆதாரம்னு பார்க்குறப்ப இவங்களோட தர்கா அதாவது அவங்களோட அந்த கபர்ஸ்தான்னு சொல்லுவாங்களே அதாவது அவங்க அடக்கஸ்தலம் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா வெளியவே இவங்க எங்கேருந்தெல்லாம் இவங்க குடும்பம் வரிசையாக வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பட்டியலை அந்த இடத்துல செதுக்கி வச்சுருக்காங்க. அந்த நான் வந்து நான் எடுத்துருக்கணும் பட் அவன் வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம் எடுத்தால் தான் சொல்லுவாங்க பயந்துக்கிட்டு நான் வந்து நான் எடுக்கலை. ஸோ நான் வந்து இன்னொரு போனோம் அப்படின்னா அது கொஞ்சம் அதாவது உங்களை எடுத்து காட்டுறேன். ஸோ அங்கே தர்காவுக்கு பின்ன தர்காவுக்கு ஃப்ரெண்ட்லேயே வச்சுருக்காங்க அதை நீங்கள் போனால் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே. இவங்க சின்ன வயசில் தன்னோட 8 வயசுலேயே வந்து இவங்க ஆளி முடிச்சிட்டாங்க. அது மார்க்க கல்வி அனைத்துமே 8 வயசுலேயே முடிச்சிட்டாங்க பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மேல் படிப்பை இன்னும் நமக்கு ஆன்மீகம் தேணும்னு சொல்லிட்டு ஹஜரத் சையீத் முகமது கௌப் சாஹிப் அவங்கள்ட்ட போய்ட்டு 10 வருஷம் தன்னோடய வாழ்க்கையை அந்த ஒரு ஆன்மீக வாழ்த்திலேயே வந்து இவங்க வந்து கொடுத்துட்றாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறமேல இவங்க எல்லாமே முடிச்சுக்கிட்டு மார்க் விஷயத்தில் நல்லா தெளிவாக படித்து முடிச்சுட்டு அவங்க கூட படித்த 404 மாணவர்களோடு சேர்ந்து வெளியே வராங்க. படிப்பு முடிச்சுட்டு வெளியே வராங்க. ஸோ படிப்பு முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறமேல் பார்த்திங்க அப்படின்னா வெளியே வந்த உடனே இவங்க எங்கே பிறந்தாங்களோ அங்கேயே திரும்பி போகிறாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னா அயோத்தி கண்டத்தில் உள்ள மணிக்பூர் அப்படிங்கிற ஊருக்கு தான் இவங்க பிறந்த ஊர். அங்கேயே திரும்பி போகிறாங்க. அங்கே போனது இல்லாமல் மணிப்பூர் போனது இல்லாமல் ஆப்கானிஸ்தான் போகிறாங்க, பாகிஸ்தான் போகிறாங்க, மக்காவுக்கு போகிறாங்க, லாகூர் போகிறாங்க. இவங்க போன ஊர் எல்லா இடத்துலையுமே இஸ்லாத்தை பற்றி கூறி அங்கே உள்ள மக்களை வந்து எல்லாத்துக்கும் எடுத்துரைக்கிறாங்க. இஸ்லாத்தை பற்றி எடுத்துரைச்சு அதுலேருந்து பல பேர் இஸ்லாத்தை ஏற்று வெளியே உள்ளே வராங்க. அப்படி போகிறப்ப தான் லாகூர் அப்படிங்கிற இடத்து கடைசியில் போனாங்க பார்த்தீங்களா. அந்த இடத்துல வந்து சற்று வந்து அந்த அங்கே உள்ள ஒரு இடத்துல வந்து ஓய்வு எடுத்துகிட்ருக்காங்க. ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கிறப்ப திடீர்னு இவங்களை தேடி ஒருத்தர் வராரு. இவங்களை பற்றி தெரிஞ்ச ஒருத்தர் வந்து வராரு. அவங்க பேர் என்னென்னு பார்க்குறப்ப ஹஸரத் நூருதீன் சாஹிப் அப்படின்னு ஒருத்தர் இவர் தேடி வராங்க. வந்து இந்த மாதிரி எனக்கு குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்கல, கல்யாணம் ரொம்ப நாள் வச்சு எனக்கு குழந்தை பாக்கியமே சுத்தமாக இல்லை அப்படின்னு இவங்க சொல்கிறப்ப எடு இவங்களோட கஷ்டத்தை எடுத்து சொல்கிறாங்க. சொன்னோடனே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அல்லாட்ட வந்து துவா கேட்டு இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பாக்கியத்தை உண்டாக்கி தராங்க. உடனே அப்படி குழந்தை பாக்கியம் உண்டாகி இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அதாவது அந்த ஹஜரத் நூருதீன் சாஹிப் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அவங்க பேர் அந்த குழந்தைய பேர் என்ன பார்க்குறப்ப சையத் முகமது யூசுப் சாஹிப் அப்படின்னு அந்த குழந்தை அவங்களுக்கு பிறக்குது. பிறந்த குழந்தைய கடைசியில் இவங்கள தேடி தான் வருது. அந்த யார் குழந்தை பாக்கி கொடுத்தாங்களோ அவங்கள தேடி தான் கடைசியில் பிற்காலத்தில் வருது. ஸோ அதெல்லாம் அப்படி அடுத்த பெரிய விஷயம் அங்கே பின்னாடி போகுது. ஸோ அதே நேரம் அதெல்லாம் விட்டுலாம்ப்ப. ஸோ அடுத்த விஷயம் பார்க்குறப்ப இவங்க படித்து வெளியே வந்தாங்க பார்த்திங்களா, 404 மாணவர்கள் வந்து வந்தாங்க பார்த்திங்களா வெளியே. அவங்க எல்லாத்தையும் ஒன்று தடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் ஒன்றாக கூட்டம் ஒரு கூட்டம் மாதிரி உருவாக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்க. இவங்கெல்லாம் வெளியே வந்து பல அதாவது தமிழ்நாட்டை தாண்டி பல மாநிலத்தில் அங்கே தான் இருந்தாங்க. வெளி மாநிலத்தில் இருந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருந்த 404 மாணவர்களை ஒன்றா ஒரு கூட்டமாக திரட்டி இலங்கைக்கு வராங்க. காயல்பட்டினத்துக்கு வராங்க, கீழக்கரை வராங்க, தென்காசி போகிறாங்க. ஃபைனலாக நம்ம தஞ்சாவூர் பக்கத்தில் தமிழ்நாட்டு மாவட்டத்துக்கு எல்லாத்தையும் எல்லாம் எடுத்துக்கொண்டு அதே மாதிரி இஸ்லாத்தை பற்றி சொல்லி அங்கே உள்ள மக்கள்கிட்டலாம் எல்லாத்தையும் இஸ்லாத்தை பற்றி எடுத்துருத்து அதுலேயும் பல பேர் வந்து இஸ்லாத்தை ஏற்று உள்ளே வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம தமிழ்நாட்டில் பல பேர் வந்து முஸ்லீம் மாறியிருக்காங்க அப்படின்னு இது ஒரு சான்றாகவே இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்ப அந்த தஞ்சாவூர் வந்து தஞ்சாவூரில் வந்து இவங்க வந்து உள்ளே வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறப்ப திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கார் அவர் பேர் பார்க்குறப்ப அதாவது தஞ்சாவூர் வந்து ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க காலமே வந்து அந்த காலத்தில் ஆட்சி புரிஞ்ச காலம் தானே. ஸோ அதனால் தஞ்சாவூர் உள்ளே வரப்போ எல்லா ஊர்லேயும் ஒரு ஆட்சி இருப்பாங்களா அந்த மாதிரி டைமில் உள்ளே வரப்போ தஞ்சாவூருக்கு உள்ளே வராங்க. தஞ்சாவூருக்கு உள்ளே வந்த உடனேவே அங்கே வந்து ஒருத்தர் அஞ்சுத நாயக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஒரு ராஜ ஒரு ஒரு மன்னர் வந்து அந்த தஞ்சாவூர் ஆண்டுட்டுருக்கார். அந்த ஊர் வந்து ஆண்டுட்டுருக்கார். அந்த மன்னனுக்கு வந்து ஒரு பெரிய நோய் இருக்குது. அந்த நோய் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப வருஷமாக அந்த நோயால் கஷ்டப்பட்டுருக்கார் அந்த மன்னர். அதாவது எப்படின்னு சொன்னால் ஒரு தீராத நோய், ஒரு வருஷ கணக்கில் கஷ்டப்பட்டுருக்கார். ஒரு நோயால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார் இந்த மன்னர். யார் அப்படின்னா அஞ்சுத நாயக்கர் அப்படின்னு ஒரு மன்னர். தஞ்சாவூர் ஆட்சி பண்ணிட்டுருக்க ஒரு மன்னருக்கு இந்த நோய் இருக்குது, தீராத நோய் இருக்குது. இவங்க ஹஜரத் சாகுல் ஹமீத் ரலியல்லாஹு அவங்க எங்கே இருக்காங்க அந்த டைமில், நாகப்பட்டினத்தில் இருக்காங்க. நாகப்பட்டினத்தில் உள்ள நாகூர் அப்படின்னு சின்ன ஒரு இடத்துல இருந்துகிட்ருக்காங்க அந்த காலத்தில். அங்கே உள்ள மக்களோட வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்க வந்து அதே மாதிரி அங்கே உள்ள மக்களுக்கு எல்லாத்தையும் இஷ்டத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே நேரம் ஒரு சில அற்புதங்களை வேறு செஞ்சு காட்டுறாங்க. செஞ்சு காட்டினதுக்கப்புறம் வந்து தஞ்சாவூரில் இந்த விஷயம் வந்து தஞ்சாவூர் இருக்கிற மன்னருக்கு அதுக்கு போகுது. எப்படி போகுது அப்படின்னா தஞ்சாவூருக்கு அந்த மன்னர் கீழே ஆட்சி செஞ்சிட்ருக்க கீழே சிப்பாய்கள் அங்கே உள்ள மந்திரி மன்னர்கள்லாம்
விஷயம் அந்த கேள்விப்படும். அவங்க வந்து இந்த மாதிரி மன்னர்கிட்ட சொல்கிறாங்க, மன்னரே இந்த மாதிரி நாகப்பட்டினத்தில் உள்ள நாகூரில் வந்து ஒருத்தர் வந்து இருக்கார், அவர் கேட்குற விஷயம் நடக்குதாமா, அவங்க வந்து இறைவன் வந்து அவர் கேட்குற விஷயம்லாம் பண்ணி கொடுக்குறாரு, ஸோ அவங்க மூலிமா வந்து இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு விஷயங்கள் எதாவது கேட்டால் கிடைக்கும், உங்களை நோயெல்லாம் தீர்ந்துடும், அவர் நான் கூட்டி விட்டேன்னு கேட்குறாங்க. இன்னும் ராஜா வந்து அங்கே உள்ள மன்னர் வந்து சரி அவர் கூட்டி வாங்க, கோட்டைக்கு கூட்டி வாங்க, என்னெல்லாம் இருக்கும் போய் பார்க்க முடியாது, நீங்கள் கூட்டி வந்து சொல்லவும். சிப்பாய்கள் எல்லாம் ரெண்டு மூணு ஆளை கூப்பிட்டு போயிட்டு நாகப்பட்டினத்தில் போகிறாங்க. நாகப்பட்டினம் போயிட்டு அவங்க நாகூரில் போயிட்டு அவங்க மாதிரி கூப்பிட்டு வராங்க. இந்த மாதிரி அவங்கள்ட்ட கூப்பிட்டு வந்து கோட்டைக்கு வராங்க. கோட்டைக்கு வந்ததுக்கப்புறமேலு என்ன நோயின்னு அவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே வந்து உடனே அல்லாட்டு துவா கேட்குறாங்க. துவா கேட்ட உடனே வந்து எல்லாம் வந்து சீக்கிரம் கபுளாக்குறோம், அந்த நோய் சீக்கிரம் குணமாயிடுது. அதே நேரம் வந்து இன்னொரு நாளைக்கு அதே மாதிரி வந்து எனக்கு வந்து பக்கத்தில் வந்து யா சாகுலா மீது அவர்களே எனக்கு இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கேட்கவும் மறுபடியும் நல்லாட்ட வந்து துவா கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து கேட்டார், அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான். அதே மாதிரி இவங்க மறுபடியும் இவங்க மூலிமா வந்து அல்லாட்ட கேட்குறாங்க, அல்லாஹ் உடனே இவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை உடனே வாங்கி கொடுத்துட்றோம். ஸோ இது ரெண்டுமே இவங்களுக்கு நோயும் வந்து இவங்களுக்கு வந்து டக்குனு சீக்கிரம் குணமாயிருச்சு. அதே நேரம் இவங்க குழந்தை பாக்கி இல்லாமல் இருந்தாங்க, இவங்களை வந்து குழந்தை பாக்கி கிடச்சிருச்சு. இது ரெண்டு விஷயம் பெரிய விஷயம், அவங்களுக்கு சரியான ஒரு ரொம்ப ஒரு மன்னர் ரொம்ப ஒரு செம்ம சந்தோஷமாகிட்டார்ட்டுக்கு இந்த டைமில். இது ஆனதுக்கப்புறமே இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மன்னர் வந்து நம்ம கேட்டதுக்காக இவர் சாகுலா மீது அவங்க வந்து இவ்வளோ பண்ணி கொடுத்தாங்க, லீலா அவங்க பண்ணி கொடுத்தாங்க, பதிலுக்கு நம்ம ஏதாவது இவர் பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே போயிட்டு அவங்களுக்கு வந்து என்ன வேணும்னு கேளுங்க, உங்களுக்கு எவ்வளோ காசு எவ்வளோ உனக்கு எவ்வளோ சொத்து வேணால் கொடுங்க, என் சொத்தில் பாசி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாரி வழங்குறேன், உங்களுக்கு என்ன வேணுமேன்னு சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன்னு கேட்குறாங்க. பதிலுக்கு அவங்க ஒன்றும் கேட்கல, எனக்கு வந்து எதுவுமே வேணாம், எனக்கு நாகூர் பக்கத்தில் கடலோரமாக வந்து எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு இடம் மட்டும் எனக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. எனக்கு இடம் மட்டும் எனக்கு வந்து சின்னதாக லைட்டாக இது பண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இவ்வளோ தானே சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, 30 ஏக்கர் நாகூர் பக்கத்தில் ஒரு கடலூர் பக்கத்தில் 30 ஏக்கரில் ஒரு இடம் வந்து அவங்களுக்கு வந்து வாங்கி தராங்க. இப்போ அந்த இடத்துல தான் இந்த நாகூர் தர்கா அமைக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் அந்த மன்னரே, அந்த தஞ்சாவூர் சேர்ந்த மன்னரே, இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் நாகூரில் உள்ள கோபுரங்கள், அங்கே மேலே உள்ள இது பண்ண கலசங்கள், அதில் உள்ள மாடல் எல்லாத்தையும், அதை பல வண்ணங்களாக அந்த அங்கே அந்த காலத்தில் இருந்த கட்டிட வள்ளல்கள் மூலயமா தான் அந்த நாகூர் தர்கா கட்டப்பட்டுச்சு. இப்போ நாகூர் தர்கா கட்டப்பட்டது வந்து ஒரு தஞ்சாவூர் சேர்ந்த மன்னர் மூலயமாக அந்த காலத்தில் கட்டிடக்கலை வள்ளல்கள் மூலயமா தான் கட்டப்பட்டிருக்க விஷயம் இது மூலமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதே நேரம் அவங்க கட்டி கொடுத்த அந்த கோபுரங்கள் எல்லாமே ஒரே நேரத்தை கட்டப்படலை, ஒவ்வொரு வருஷமும் ஒரு 5 வருஷத்து ஒரு தடவை 3 வருஷத்து ஒரு தடவை ஒவ்வொரு இதாக கட்டப்படிச்சாமா அப்படிங்கிற விஷயம் இந்த இப்போ நான் பார்க்குற எல்லா வரலாற்று புத்தகங்களையும் வந்துட்டுருக்கு. ஸோ அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒன்று அதே நேரம் வந்து இதெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறமேல அந்த நாகூர் தர்காலேயே தான் அந்த நாகூரில் அங்கே இவங்க இப்போ இவங்களை வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்க அந்த இடத்துல தான் இவங்க வாழ்கிறாங்க. இவங்க தனியாக வாழலை, இவங்க குடும்பத்தில் சேர்ந்து தான் வாழ்ந்துருக்காங்க. அந்த இடத்துல தன்னோட எல்லா வாழ்க்கையும் இல்லாத வாழ்க்கையும் சேர்த்து சொந்த வாழ்க்கையை அந்த ஒரே இடத்துல மட்டும்தான் அவங்க தன்னுடைய வாழ்க்கையை செலவெடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்க்குறப்ப அனைய இடத்துல தான் இவங்க மரணிக்கவும் செய்கிறாங்க. இவங்க எப்போ இறந்தாங்க, அதாவது இவங்க எப்போ சகிதானாங்க அப்படின்னா, ஹிஜ்ரி 978 அந்த நாளில் இவங்க வந்து மரணிக்க செய்கிறாங்க. இவங்க மரணிக்கும் போது இவங்களை வயசுன்னு பார்க்குறப்ப 68 வயசில் இவங்க வந்து மரணிக்க செய்கிறாங்க. மரணிக்க செய்த இடத்துல தான் இந்த அந்த இப்போ நீங்கள் பார்த்தா பார்த்துட்ருக்க ஒரு விஷயம் விஷயங்கள் எல்லாமே அங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. அங்கே தான் இவங்களோட எல்லாமே அந்த இடத்துல தான் இவங்க வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களோட விஷயங்கள் இதோட ஹிஸ்ட்ரி வந்து இதோட முடியுது. ஸோ இதுதான் இவங்களோட வாழ்க்கை வரலாற்று சின்ன ஒரு விஷயத்தை நான் அவங்க ஷேர் பண்ணியிருக்கேன். இவங்களை பற்றி இவங்க வாழ்நாள் எவ்வளோ அற்புதங்கள்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை சொல்லணும்னு அப்படின்னா கிட்டத்தட்ட சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு ஒப்பனை சொல்ல போனால் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 5 மணி நேரம் மேலே போகணும் வச்சுக்கோங்க, அந்தளவுக்கு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி அவங்க பின்னாடி இருக்குது. ஸோ அதனால் நான் சுருக்கி அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, வீடியோவில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, என்னடா அது இந்த மாதிரி இந்துக்கள் பேர்லாம் வந்திருக்கு, பட்டியலில் வந்திருக்கு, எப்படி ஒரு முஸ்லீம் இடத்துல எப்படி ஒரு இந்துக்கள் பேர் வரும் அப்படின்னு பல கேள்வியெல்லாம் இருக்கும். இன்னும் ஒரு சில பொருட்கள்லாம் நீங்கள் அந்த வீடியோவில் எக்ஸ்ட்ரா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ஒரு பேராக இருக்கட்டும் இல்லை ஒரு பொருட்களாக இருக்கட்டும், இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு பேரை பார்த்துருப்பீங்க, ஒரு கப்பல் மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க, ஒரு கால் எடுத்து தடத்தை பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் என்னடா திடீர்னு நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த இவங்களோட வாழ்க்கையை வரலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் நீ பார்க்கும்போது மனசில் ஒரு கேள்வி வந்திருக்கும், இதெல்லாம் என்னென்னா
இதில் எதுக்கு இந்த வீடியோ இவர் இன்னும் பேசிகிட்டு இருக்காரு இதுவும் அதுன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடி ஒவ்வொரு வரலாறு இருக்குன்னு நான் முன்னே சொல்லிட்டேன். ஸோ அது என்னங்கிறது நான் இப்போ சொல்ல ஆரம்பிச்சோன்னா இன்னும் வீடியோ பெருசாக போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் இவங்களோட வாழ்க்கையை வரலாறுக்காக இந்த வீடியோ நான் சிம்பிளாக அவங்க ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த வீடியோவை நான் மறுபடியும் ரெண்டாவது சாப்டர் நான் ஷோ பண்ணிவிட்டு அதோட ஹிஸ்ட்ரி என்னங்கிறத கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் நிறைய ஃபேக்ட்ஸ்லாம் நிறைய பின்னாடி சொல்லிகிட்டே வரேன். அதை மறக்காமல் நீங்கள் பார்த்துட்டே வராங்க. ஸோ இந்த ஹிஸ்ட்ரியை வந்து சொல்லணும் சொல்லப்போனால் நான் முன்னே சொன்ன மாதிரி பெரிய ஒரு வாழ்க்கையை வரலாறு நான் சிம்பிளாக சுருக்கி எவ்வளோ சுருக்கி சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கி நான் சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மனசில் பதிய வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்களே தர்காவுக்கு போனால் கூட அந்த இடத்துக்கு போனால் முழுசாக ஒரு ஒரு மன நிம்மதியோடு இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போய் நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போய்ட்டு நீங்கள் வந்து ஜாரத் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது விஷயம், உங்களோட வீட்டில் உங்கள் உள்ள சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஹிஸ்ட்ரியை வந்து சொல்லுங்கள். தெரியாதவங்க சொல்லி 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 எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க. ஸோ நாளைக்கு அவங்க வளர்ந்தால் கூட உங்களை வந்து ஞாபகப்படுத்துவாங்க, இது எங்கள் அப்பா சொன்னது, எங்கள் தாத்தா சொன்னது அப்படின்னு அவங்க அவங்கள தான் நான் ஞாபகப்படுத்தி சொல்லிகிட்ருப்பாங்க. அவங்களோட வழியிலருக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் இது சொல்லி ஷேர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து என்னென்ன முடிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ உங்களால் முடிஞ்சு நீங்கள் எத்தனை பேர் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் வீடியோ மூலம் நீங்கள் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் அவங்க வாயாலும் எல்லாத்தையும் சொல்லி ஷேர் பண்ணாலும் சரி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ இதில் முடியுது. ஸோ இவங்க ஹிஸ்ட்ரியும் இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ எங்கள் பார்ட் டூ வந்து கன்ஃபார்ம் மறக்காமல் ரெண்டாவது சாப்டர் நான் ஷோ பண்ணி காட்டுறேன். இதே வீடியோ வச்சு ஷோ பண்ணி காட்டுறேன். மறக்காமல் அதையும் பார்த்து எங்களுக்காக வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் சிதி. ஸோ பை, சி யூ, டேக் கேர், தேங்க்ஸ், பை ஆல், லவ் யூ ஆல், பை ஆல்.